வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவு நிறைய பொருட்கள் விளக்கு கடைக்கு வந்த வண்ணம் இருந்துட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு சில ப்ராடக்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆவேன் நானே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விளக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த பதிவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிற ஒரு சில பொருட்கள் அதையுமே இந்த பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற வீடியோவில் முதல்ல பார்க்க இருக்கிறது பெருமாள் விளக்கு பெருமாளுக்கு மே உள்ளேயே லக்ஷ்மியும் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய விளக்கு இந்த விளக்கு புதுசாக வந்திருக்கு ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த விளக்கை பற்றி தெரியாது அப்படின்றதுனால காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த விளக்கு நல்ல வெயிட் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ மேலேயே வெயிட் இருக்கும் நல்ல ஹெவி மேலே பெருமாளோட முகம் கீழே வந்து லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரி அதே இதை அழகாக ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து கீழே விளக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு 3 காலோட ரொம்பவே அழகாக இருக்குது இந்த விளக்கு உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இன்ச்சு உயரம் இருக்கும் வெயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோக்குள்ளேயே வெயிட் இருக்கும் நல்ல ஹெவியாக இருக்குது இந்த விளக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற விளக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ரொம்பவே என்னைய எக்ஸைட்மெண்ட்டாக நான் பார்த்த விளக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தாமரை பூ மாதிரியே கொடுத்துருக்காங்க கீழே கூட ஒர்க்கு அந்த கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தாமரை பூ மாதிரியே கொடுத்துருக்கக்கூடிய விளக்கு நடுவில் தண்டில் பார்த்திங்கன்னா 4 கிளி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதோட கீழையும் பார்த்திங்கன்னா இதழ்கள் விரிஞ்சு இருக்கிற மாதிரி தாமரை இதழ் வந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரி இது மாதிரியான அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிற பேஸுமே அப்படியே தாமரையே வளர்ந்து விளக்கா நிற்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆன்டிக் ஃபினிஷில் ரொம்பவே அழகாக இருக்குது இதில் விளக்கும் ஏற்றலாம் அழகாகவும் நம்ம அலங்காரமாகவும் இதை வந்து வச்சுக்கவும் முடியும் நல்ல வெயிட்டான விளக்கு உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 அடி உயரம் இருக்கும் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 கிலோவுக்கு மேலேயே வெயிட்டு ஸோ இதோட அப்போ உங்களுக்கு அதோடய ஒர்க் அந்த வெயிட் இருக்க போய் தான் இவ்வளோ வந்து டீட்டெயில் ஒர்க்கும் அதில் கொடுக்க முடியுது அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பீடம் முன்னாடி சும்மா சாம்பிளுக்காக வர வச்சுருந்தோம் இப்போது இது 3 அளவுகளில் நம்மக்கிட்ட இருக்குது திருவாச்சி பீடத்தோடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இது நல்லா ஒரு 1 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருவாச்சியும் பீடமும் சேர்த்து நம்மளுக்கு 1 அடி உயரம் வரும் அடுத்தது வந்து ஒரு 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியது ரொம்பவே அழகாக இருக்குது அது மாதிரி ஹேங்கிங் விளக்கு அப்படின்னு பார்க்குறத விட எனக்கு பெல்லு வேணும் அதுலேயுமே டிசைன் வேணும்னுவாங்க ஸோ அவங்களுக்காக அன்னம் வச்சு கீழே பெல் வச்சு வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அது மாற்ற அந்த பாட்டு அந்த செயின் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது அதே பெல்லில் விநாயகர் வச்ச பெல்லு தான் இப்போ நாம் பார்க்குறோம் டான்சிங் கணேஷாக இருக்காரு கீழே பெல் இருக்குது எப்போதுமே விளக்கு அந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த ஒரு சில பேர் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக விளக்கு பெல்லு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இது முன்னாடி ஒரு பதிவில் காட்டியிருந்தோம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய கோமுகம் மாதிரி இது யானை முகத்தோட இப்போ நம்ம சுவாமி விக்கிரகங்களுக்கு விநாயகருக்கு லக்ஷ்மிக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம தாராளமாக அபிஷேகம் பண்ணலாம் இப்படி தண்ணி இதில் மோந்து இதில் ஊற்றுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அதுவுமே இப்போது ரீஸ்டாக் ஆகிருக்கு சார் அதையும் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் அடுத்ததாக இந்த ஹேங்கிங் லேம்ப்பு இப்போது புதுசாக வந்திருக்கு 2 பேரட்டோடு இருக்கக்கூடிய ஹேங்கிங் லேம்ப்பு கீழே வந்து பெல் இதில் முன்னாடி இதே மாடலில் இருந்தது ஆனால் என்னென்னா விளக்கில் என்னெல்லாம் ஊற்றி ஏற்ற முடியாத அளவுக்கு இருந்தது இது ஓரளவுக்கு விளக்கில் நல்லா நம்ம எண்ணெய் விட்டு ஏற்றவும் முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பெல்லும் இருக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியும் விளக்கு கடையில் குறைஞ்சது
30 வெரைட்டிக்கு மேலேயே ஹேங்கிங் லாம்ப் இருக்குது. ஃபுல்லாகவே வந்தால் நிறையா வெரைட்டி பார்க்கலாம். பார்த்த உடனே எல்லாருமே ஆசையாக அதை எடுக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அப்படின்னாலும் இப்போ புதுசாக வந்ததுனால இந்த ரெண்டு விளக்கையும் காட்டுறேன். இது வந்து நர்தன கணபதி அழகாக விளக்கில் இருக்கார். வெறுமே நல்லா ஒரு 1.5-2 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய விளக்காக இருக்குது. அது மாதிரி ஆன்டிக் அஷ்டலக்ஷ்மி, ஆன்டிக் கஜலக்ஷ்மி ரொம்ப நாளாக ரீஸ்டாக் பண்ணாமல் இருந்திருந்தோம். ஸோ இப்போது அது ரீஸ்டாக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்டிக் கஜலக்ஷ்மி, ஆன்டிக் அஷ்டலக்ஷ்மி எல்லாமே வந்து இப்போ இருக்குது. அடுத்ததாக வர இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தை வரவேற்கிற விதமாக நிறையவே பாவை விளக்கும் வர வச்சிட்ருக்குறோம். வந்துக்கிட்டே இருக்குது புதுசாக நிறைய விளக்கு. வார வாரம் புதுசு புதுசான ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்க. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com இந்த ப்ராடக்டோட பேர் நான் இப்போ பேசும்போதே சொல்லிகிட்டு இருப்பேன் இல்லையா, அந்த பேரையே வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரியாக அழகாக பிரித்து வெப்சைட்டில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆர்டர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.